எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமான நடிகர் யார் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஏன்னா நிறையா அரசியல் கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பேரில் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரஜினி கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் எம்ஜிஆருக்கும் ரொம்ப ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிறாரு. கமல்ஹாசன் ஒரு படி மேலே போயிட்டு எம்ஜிஆர் தான் எனக்கு நீச்சல் சொல்லிக் கொடுத்தாரு, எம்ஜிஆர் மடியிலும் சிவாஜி மடியிலும் நான்லாம் வந்து உட்காந்து அந்த காலத்தில் வளர்ந்தவன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம விஜயகாந்த் நான் தான் அடுத்த கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு காலத்தை சொல்லிட்டு இருந்தாரு. பாக்யராஜ் சொல்லியிருக்காரு, பாண்டியராஜன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் எனக்கும் எம்ஜிஆருக்கும் ரொம்ப ஒரு நெருக்கமான நட்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் உண்மையிலே எம்ஜிஆருக்கு வந்து யாருக்கு நெருக்கமான நட்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அந்த காலத்தில் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் 7 பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது எப்போ வேணால் எந்த டைமில் வேணால் இந்த 7 மட்டும் என்ன வந்து பார்க்கலாம், இவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, யாருமே தடை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 7 யார் யாருங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். மனோரமா, வி கே ராமசாமி, ஜூனியர் பாலையா நம்ம பாலையாவோட பையன், டைரக்டர் ஏ பீம் சிங், பஞ்சு அருணாச்சலம், பி நாகி ரெட்டி, அதுக்கப்புறம் கடைசியாக யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் தான். நான் கங்கா நதி காணும் பொழுது